Hi friends, ellarukkum vanakkam and welcome back to my channel. Innikku nammoda channel enna paakka porrana garba kalathula 9 months la varakudiya vayiru vali normal pain ah illa labor pain ah adu eppadi kandupidikkalam na illa sollirukke. Narabir pathingana first pregnant ah irukkumbodhu normal ah varakudiya pain kuda labor pain ah irukkumo nu sila doubts irukkum. Adha dhaan indha video la na normal pain eppadi irukkum delivery pain eppadi irukkum solittu ennoda anubavatha na ungalukku share panirken. இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் வந்து லேபர் பெயின் எப்படி இருக்கும்னு சொல்லிறேன் லேபர் பெயின் வந்து நமக்கு வந்து 9 मंथ्स வந்து ஸ்டார்ட் ஆனதுமே டாக்டர் சொல்லிருவாங்க உங்களுக்கு எப்பனாலும் பெயின் இருக்கலாம் அப்படினு சொல்வாங்க அதனால நமக்கு நார்மலா வரக்கூடிய பெயின் கூட லேபர் பெயின் மாதிரி மாதிரி தோணும் அதனால லேபர் பெயின் எப்படி இருக்கும் சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா நம்ம வயிறு வலி வந்து நம்ம முதுகு தண்டு அடி முதுகு இருக்குல்ல அந்த முதுகுல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும் முதுகு வலிக்கிற மாதிரி இருக்கும் முதுகோட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சம் நேரம் போக போக இடுப்புல வந்து வலிக்கும் அடுத்து அடி வயர்ல பிடிக்கும் ஃபர்ஸ்ட் முதுகுல ஸ்டார்ட் ஆகி இடுப்பு அடுத்து அடி வயர்ல கொஞ்சம் நேரம் போக போக நீங்க வாட்ச் பண்ணீங்கன்னா தெரியும் முதுகு இடுப்பு வயிறு எல்லாம் சேர்த்தாப்புல டைட்டா பிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி ஸ்டார்ட் ஆனாதான் உங்களுக்கு லேபர் பெயின் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வயிறு வலி வரதுக்கு முன்னாடி வந்து லேபர் பெயினுக்கு வந்து இந்த நம்ம வயிற்றுல இருக்கிற பனிக்கூட தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லீக் ஆகும் அந்த பனிக்கூட தண்ணி லீக் ஆகுறது வந்து கலர் சேஞ்ச் ஆகி தெரியும் நம்ம யூரின் போகும்போது தெரியும் சில டைமில் வந்து அந்த யூரின் கலர் சேஞ்ச் ஆகி தெரியும் நம்மளை அறியாமலேயே அது போகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட நமக்கு லேபர் பெயினுக்கான ஒரு அறிகுறி தான் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பனிக்கூட தண்ணி வந்து உடனே எல்லாமே டோட்டலாக ட்ராப் ஆயிரும் சில பேருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக லீக் ஆகும் என்னோடய ரெண்டு பேபிக்குமே நான் என்ன மாதிரி லேபர் பெயினை ஃபீல் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபஸ்ட் பேபி வந்து 40 வீக்ஸ் தாண்டிச்சு எனக்கு பெயின் வரலை எனக்கு ஹாஸ்பிட்டலில் போய் எனக்கு பெயினுக்கு மருந்து கொடுத்து பெயின் வர வச்சாங்க எனக்கு பெயினுக்கு மருந்து கொடுத்து 6 hours கழித்து எனக்கு பெயின் வந்துச்சு கரெக்டாக ஏதோ வயிற்றுலேருந்து எனக்கு ஏதோ கீழே இறங்குற மாதிரி ஃபீல் ஆச்சு நான் எலும்பி நிற்கிறதுமே பார்த்தீங்கன்னா என்னோடய வயிற்றில் இருக்கிற பனிக்கூட தண்ணி டோட்டலாகவே கீழே எல்லாமே போயிடுச்சு என்னோடய ஃபஸ்ட் பேபிக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வயிறு வலி வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு முதுகு இடுப்போட சேர்த்தாப்பில் வயிறு வலி ஸ்டார்ட் ஆச்சு செகண்ட் பேபிக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய ஃபஸ்ட் பேபியோட நான் டெலிவரி பெயின் நான் எனக்கு ஃபீல் பண்ணனால என்னோடய செகண்ட் பேபிக்கு வந்து ஓகே நமக்கு பெயின் எப்படி இருக்கும்னு எனக்கு கொஞ்சம் ஐடியா இருந்துச்சு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ஆனது வந்து என்னோடய பனிக்கூட தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் ஆச்சு என்னோடய செகண்ட் பேபிக்கு வந்து எனக்கு 38 வீக்ஸ்லேயே எனக்கு டெலிவரி ஆயிடுச்சு அப்போ 38 வீக்ஸ்லன்னு பார்க்கும்போது 2 weeks முன்னாடி எனக்கு பேபி பார்ன் ஆயிடுச்சு அப்போ என்னோடய சிம்டம்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக எனக்கு நம்மளை அறியாமலேயே எனக்கு வாட்டர் லீக் ஆன மாதிரி இருந்துச்சு அப்புறம் நான் பாத்ரூமில் போய் செக் பண்ணி பார்த்தேன் தனியாக நம்ம வந்து நார்மலாக யூரின் போகிறத விட நம்ம கொஞ்சம் அந்த டைமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் தள்ளி போய் நின்று நம்ம யூரின் பாஸ் பண்ணணும் அப்போ தான் நம்மளோட நார்மல் யூரினுக்கும் அந்த டைமில் போகக்கூடிய யூரினுக்கும் கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும் அந்த மாதிரி தெரியும்போது ஓகே நம்ம பனிக்கூட தண்ணி வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டான ஒரு அழுக்கு கலர் தண்ணியில் போகும் அந்த மாதிரி சிம்டம்ஸ் தெரிஞ்சாலும் கூட அது நம்ம லேபர் பெயினுக்கான அறிகுறி தான் நம்மளோட வயிறு வலி ஸ்டார்ட் ஆனதுமே பார்த்தீங்கன்னா லேபர் பெயினுக்கு ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக ஸ்டார்ட் ஆனது மாதிரி இருக்கும் இடுப்பு முதுகெல்லாம் சேர்த்தாப்பில் வலிக்கிற மாதிரி இருக்கும் போக போக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கேப் விட்டு பெயின் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும் கம்மியாகவே செய்யாது இந்த மாதிரி உங்களுக்கு அறிகுறி தெரிஞ்சாலே அது லேபர் பெயின் தான் உடனே நீங்கள் ஹாஸ்பிட்டல் கிளம்பி போக வேண்டியது தான் அடுத்து நம்மளோட ஃபால்ஸ் பெயின் பொய்யான வயிற்று வலி எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் அதுவும் பார்த்திங்கன்னா 9 months அந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இருக்கும் அந்த வயிறு வலி இது எப்போல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சிலாம் நம்ம சாப்பிட்டுட்டு இருப்போம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்மளோட வயிற்றோட மேல் பக்கத்தில் நமக்கு ஒரு மாதிரி வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கும் நல்ல ஒரு பெயின் ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி ஒரு வயிறு வலி ஸ்டார்ட் ஆகும் சிலது பார்த்திங்கன்னா வயிறில் அங்கே இங்கே வலிக்கிற மாதிரி இருக்கும் சில நேரம் வயிறு டோட்டலாகவே வலிக்கிற மாதிரி நம்ம சில நேரம் சாப்பிட்ட ஃபுட்டு வந்து கொஞ்சம் ஹையாக எடுத்துக்கிட்டாலுமே நமக்கு வயிறு வலிக்கும் இந்த மாதிரி வயிறு வலிக்கும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்கன்னா கொஞ்சம் நேரம் எழும்பி வாக்கிங் போங்க அப்போ நம்ம இருக்கிற பொசிஷன்லேருந்தே கொஞ்சம் சேஞ்ச் ஆகி பார்த்தாலே அந்த வயிறு வலி சீக்கிரமே போயிடும் அந்த பெயின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கொஞ்சம் ஃபோர்ஸாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் இது எதனால் வரும் பார்த்தீங்கன்னா அந்த சூட்டு வலின்னு சொல்லுவாங்க இந்த கேஸ் ப்ராப்ளம் நம்ம சாப்பிட்ட ஃபுட்டு ஒத்துக்காமல் கேஸ் ப்ராப்ளம் ஆகிருக்குன்னு சொல்லுவாங்கள்ல அதனால தான் வரக்கூடிய பெயின் நம்ம அதுக்கான என்ன ரெமெடி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வயிறு வலிக்கும் போது என்னோடய அம்மா பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு கஷாயம் மாதிரி பண்ணி கொடுப்பாங்க வெந்தயம் பூண்டு இதெல்லாம் வந்து வறுத்து அது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதை கொஞ்சம் 1 cup தண்ணிக்கு 1/2 cup வர அளவுக்கு கஷாயம் மாதிரி போட்டு தருவாங்க அது குடித்தாலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் நமக்கு அது ரிலீஸ் இந்த வயிறு நல்லா ஃப்ரீயான மாதிரி இருக்கும்
ஃபால்ஸ் பெயின் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வயிறு வலி ஸ்டார்ட் ஆகும்போதே கொஞ்சம் ஃபோர்ஸாகவே ஸ்டார்ட் ஆனது மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் நேரத்தில் அது கம்மியாயிரும், அதுக்கப்புறம் பெயின் வராது. ஆனால் நம்ம லேபர் டெலிவரி பெயின் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மைல்டாக தான் ஸ்டார்ட் ஆன மாதிரி, முதுகில் பிடிக்கிற மாதிரி இருக்கும், வயிறில் அங்கங்கே பிடிக்கிற மாதிரி வயிறு வலி ஸ்டார்ட் ஆகும். அப்படி வந்து நம்ம லேபர் பெயின் பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்ச நேரம் விட்டு 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 இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும் லேபர் பெயின். ஃபால்ஸ் பெயின் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் ஸ்டாப் ஆயிரும். இந்த ஃபால்ஸ் பெயின் வந்து கொஞ்சம் நேரம் கேஸ் ப்ராப்ளத்தில் நம்ம கஷ்டப்பட்டால் அதுக்கு என்ன மாதிரி பண்ணி குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் மெந்தயம் எடுத்துக்கோங்க. ஒரு 10 பல், சின்ன பல் பூண்டாக இருந்தால் 10 பல் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா 5 பல் பூண்டு போதும். அந்த 2 டேபிள்ஸ்பூன் மெந்தயமும் பூண்டையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, வறுத்துக்கோங்க. நல்லா மணம் வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும், ஆயில் எதுவும் சேர்க்கக்கூடாது, நல்லா வறுத்துக்கணும். வறுத்துக்கிட்டு நம்ம ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் தண்ணி வந்து 1/2 கப் தண்ணி வர அளவுக்கு நல்லா பாயில் பண்ண விடணும். அது கூட பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சும்மாவே நார்மலாகவே ஆட் பண்ணுவோம். தண்ணி கொதிக்கிற டைமில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அந்த 1 கப் தண்ணி வந்து 1/2 கப் தண்ணி வர அளவுக்கு நல்லா பாயில் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை வடிகட்டி நம்ம அந்த தண்ணி குடித்தாலே போதும், நமக்கு வயிற்றில் இருக்கிற கேஸ் ப்ராப்ளம் அந்த வயிறு வலி எல்லாமே போயிடும், நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.